بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி இரண்டு பக்கம் மூன்று சுட்டிக்காட்டி ஏ இந்த பாடத்தில் நாம் இந்த இரண்டாம் பகுதியிலே குர்ஆனின் முதல் ஐந்து பக்கங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பக்கத்தையும் நான்கு நான்கு சுட்டிகளின் வாயிலாக அவைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய கைவிரல்களை அந்த சுட்டிகளுக்காக இந்த அமைப்பில் ஆக்கி கொண்டு நாம் நினைவில் வைப்பதற்கு எளிதாக நாம் டிபிஐயாக இதை ஆக்கிக் கொள்ளலாம் அல்ஹம்துலில்லாஹ் ஐந்து பக்கங்களையும் இத்துணை தலைப்புகளின் கீழாக நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் பக்கத்திலே புகழ் பிரார்த்தனை நேர்வழி பண்புகள் இரண்டாம் பக்கத்தில் காஃபிரீன் முனாஃபிகீன் குழப்பவாதிகள் இரட்டை முகம் வேடதாரிகள் என்ற சுட்டிக்காட்டிகளின் கீழாகவும் இப்பொழுது மூன்றாம் பக்கத்தில் நெருப்பு மழை அழைப்பு சவால் ஆகிய சுட்டிக்காட்டிகளின் கீழே நான் பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மூன்றாம் பக்கத்திற்கான சுட்டிக்காட்டிகள் முனாஃபிகீன்களுக்கான முதல் உதாரணம் நெருப்பு இரண்டாம் உதாரணம் மழை மூன்றாவதாக குர்ஆனின் அழைப்பு என்றும் சுட்டிக்காட்டி நான்காம் சுட்டிக்காட்டி குர்ஆனின் சவால் ஆகியவைகள் இந்த சுட்டிக்காட்டிகளை இந்த பகுதியிலே இந்த பக்கத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதை நம்மளுடைய விரல்களில் இப்படியாக ஆக்கிக் கொள்ளலாம் சுருக்க தலைப்பாக நெருப்பு மழை தஅவத் சவால் நெருப்பு மழை தஅவத் சவால் ஆகிய சுட்டிக்காட்டிகளின் கீழ் பாடங்களை பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா முந்தைய வசனங்களில் முனாஃபிகீன்களை பற்றி அவர்களினுடைய பண்புகளை பற்றி சொன்னான் அவைகளிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்கான முயற்சியில் அல்லாஹுவிடத்திலே நாம் துஆவோடு திட்டமும் வகுத்து கொண்டிருக்கிறோம் இப்போது அவன் முனாஃபிகீன்களுக்கான முதல் உதாரணத்தை சொல்ல வருகிறான் அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மஸலுஹும் கமஸலி அல்லதி ஸ்தௌகத நாரா فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون இந்த வசனங்களில் உண்டான பாடங்களை நாம் பார்க்கலாம் முதல் உதாரணம் நெருப்பு அதன் பயனால் ஏற்படுகின்ற ஒளி முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தின் ஒளியை பார்த்தும் கூட அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை அல்லாஹ் அவர்களின் ஒளியை அல்லாஹ் போக்கிவிட்டான் செவிடன் ஊமையாக இருப்பவன் குருடன் இவர்களால் உண்மையின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர முடியாது என்ற பாடங்களை இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வசனங்களிலே நாம் முதல் வரியில் இரண்டு இரண்டு மூன்று வரிகளில் ஐந்து ஐந்து புதிய வார்த்தைகளை நாம் படிக்க இருக்கிறோம் இது நாம் ஏற்கனவே சொன்ன அமைப்பிற்கு கண்டிப்பாக ஒரு வரியில் மூன்று வார்த்தைகள் தான் புதிய வார்த்தைகளாக இருக்கும் என்று சொன்னோம் ஆனால் சராசரியாக பார்ப்பீர்களே ஆனால் ஒரு வரி மூன்று வார்த்தைகளே புதிய வார்த்தையாக இருக்கும் உதாரணத்திற்கு சில வரிகளில் ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தை மாத்திரம்தான் புது வார்த்தை இருக்கும் அந்த அடிப்படையில் மற்ற வரிகளிலே இருக்கக்கூடிய ஐந்தையும் அவைகளோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது சராசரியாக ஒவ்வொரு வரியும் மூன்று புது வார்த்தைகளை கொண்டதாகத்தான் இருக்கும் அவைகளை நாம் எளிதாக படித்துக் கொள்ள முடியும் ஹேர் இப்பொழுது நாம் வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருள் மற்றும் விளக்கத்தை பார்க்கலாம் மஸலுஹும் கமஸலில்லதி ஸ்தௌகத நாரா மசலுஹும் அவர்களுக்கு உதாரணம் அந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் கமசலில்லதி ஒருவரின் உதாரணத்தை போல இஸ்தௌகத நாரா நெருப்பை மூட்டிய ஒருவரின் உதாரணத்தை போல மசலுஹும் அவர்களுக்கு உதாரணம் அந்த முனாஃபிகீன்களுக்கு உதாரணம் இரண்டு வார்த்தை மசலு உதாரணம் ஹும் அவர்கள் மசலுஹும் அவர்களின் உதாரணம் மசலுஹும் அவர்களின் உதாரணம் கமசலில்லதி ஒருவரின் உதாரணத்தை போல க போல கமசல் உதாரணம் போல அல்லதி எத்தகையவர் ஒருவரின் உதாரணத்தை போல இஸ்தௌகத இஸ்தௌகத மூட்டினார் அடுப்பை பற்ற வைத்தார் ஸ்டவ் நீங்கள் ஸ்டவ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டால் இஸ்தௌகத உடைய பொருளை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் ஸ்டவ் நெருப்பு கொளுத்துகின்ற அடுப்பு ஸ்டவ் அடுப்பு என்று சொல்கிறோம் அல்லவா இஸ்தவை கொண்டு நீங்கள் ஸ்டவ்வை ஞாபகப்படுத்தினால் இஸ்தவுடைய பொருள் என்ன நெருப்பை மூட்டினார் இஸ்தௌகத
அவர் மூட்டினார் நாரன், நெருப்பை மூட்டினாரே அந்த ஒருவரின் உதாரணத்தை போல. மசலுகும் அவர்களுக்கு உதாரணம், கமசல் உதாரணத்தை போன்று, அல்லது ஒருவரின் உதாரணத்தை போன்று, இஸ்தௌகத மூட்டினார் நாரன், நெருப்பை மூட்டினாரே அந்த ஒருவரின் உதாரணத்தை போல. இங்கே நாம் இஸ்தௌகத அடுப்பு, ஸ்டவ் ஞாபகத்தில் வைத்தால் நமக்கு இஸ்தௌகத உடைய பொருளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அந்த நெருப்பு ஒளி கொடுத்த பொழுது, ஃபலம்மா அதாஅத், நெருப்பு ஒளி கொடுத்த பொழுது, மா ஹவுலஹு அவரை சுற்றி இருந்ததே அது ஒளி கொடுத்த பொழுது, ரஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கினான், ரஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கினான், வ தரக்கஹும் அவர்களை விட்டுவிட்டான், ஃபீ துலுமாத் இருளிலே அவர்களை விட்டுவிட்டான், வ தரக்கஹும் மேலும் அவர்களை விட்டுவிட்டான், ஃபீ துலுமாத்தின் இருள்களில் விட்டுவிட்டான், லா யுபசிரூன் அவர்களால் பார்க்க முடியாது, அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஹைர் ஃபலம்மா ஃப பிறகு, லம்மா போது, ஃப பிறகு, லம்மா போது, பிறகு போது, அதாஅத் அந்த நெருப்பு ஒளி கொடுத்த போது, அதாஅத் ஒளி கொடுத்தது, பிறகு அது ஒளி கொடுத்த போது, அதாஅத் பெண்பால், நெருப்பு என்பது பெண்பால், எனவே அதற்கான வெறுபும் பெண்பாலாகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாஅத் ஒளி கொடுத்தது, ஒளி கொடுத்த போது, பிறகு அந்த நெருப்பு ஒளி கொடுத்த போது, மா எது என்ன, ஹவுலஹு அவரை சுற்றி இருக்கின்ற ஒன்று எதுவோ அது ஒளி கொடுத்த போது, மா ஹவுலஹு ஹவுல் சுற்றி, ஹு அவர், அவரை சுற்றிய ஒன்று எதுவோ அது ஒளி கொடுத்த போது, ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு அவரை சுற்றி இருக்கின்றது எதுவோ அது ஒளி கொடுத்த போது, ஸஹபல்லாஹு அல்லாஹ் போக்கினான், ஸஹப என்பது அது போகிவிட்டது என்ற பொருள் வரும், இங்கே பி வந்ததனால் போக்கிவிட்டான் என்ற பொருளை இங்கே கொடுக்கப்படுகிறது. ஸஹப அல்லாஹ், அல்லாஹ் போக்கினான், ஸஹபல்லாஹு அல்லாஹ் போக்கினான், பினூரிஹிம் அவர்களின் ஒளியை போக்கினான், பினூரிஹிம் அவர்களின் ஒளியை போக்கினான், ஸஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கினான், வ மேலும் தரக்க விட்டான், ஹும் அவர்களை, வ மேலும் தரக்க விட்டான், ஹும் அவர்களை விட்டுவிட்டான், ஹும் அவர்களை அவர்களை விட்டுவிட்டான், ஃபி ஜுலுமாத்தின் இருள்களில் விட்டுவிட்டான், லா யுபுசிரூன் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், லா யுபுசிரூன் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், ஃபி ஜுலுமாத்தின் இருள்களிலே விட்டுவிட்டான். வாக்கிய வாக்கியமாக அர்த்தம் பார்க்கலாம். ஃபலம்மா அதாஅத் அது ஒளி கொடுத்த பொழுது, ஃபலம்மா அதாஅத் ஒளி கொடுத்த போது, மா எது, ஹவுலஹு அவரை சுற்றி இருந்ததோ அது ஒளி கொடுத்த போது, மா ஹவுலஹு அவரை சுற்றி இருந்த ஒன்று, மா ஹவுலஹு அவரை சுற்றி இருந்த ஒன்று, ஸஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கிவிட்டான், ஸஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கிவிட்டான், ஸஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் அவர்களின் ஒளியை போக்கிவிட்டான், وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتْ وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتْ மேலும் அவர்களை இருள்களிலே விட்டுவிட்டான், وَتَرَكَهُمْ அவர்களை மேலும் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான், فِي ظُلُمَاتْ இருள்களில் விட்டுவிட்டான், மேலும் அவர்களை இருள்களில் விட்டுவிட்டான், லா யுபசிரூன் பார்க்க மாட்டார்கள், லா யுபசிரூன் பார்க்க மாட்டார்கள், லா யுபசிரூன் பார்க்க மாட்டார்கள். அந்த நெருப்பை கொளுத்திய மனிதர் அவரை சுற்றி எரிந்த நெருப்பு நன்றாக ஒளி கொடுத்த போது முனாஃபிக்குகளால் பார்க்க முடியாமல் அல்லாஹ் கண் ஒளியை போக்கிவிட்டான், எனவே அவர்கள் இருளிலேயே அவர்கள் தடுமாறினார்கள், அவர்களால் பார்க்கவே முடியாது, அவர்கள் திரும்ப பார்க்க மாட்டார்கள். ஹைர், இப்பொழுது நாம் ஒட்டுமொத்த இந்த வசனத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். மசலுஹும் கமசலில்லதி இஸ்தௌகத நாரன், அந்த முனாஃபிக்குகளுக்கு உதாரணம் நெருப்பை கொளுத்துகின்ற ஒரு மனிதரின் உதாரணத்தை போல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியின் ஒளியை கொண்டு வந்த போது நல்லோர்கள் சஹாபா பெருமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், முனாஃபிக்குகள் அவர்களின் தவறான ஆசைகளால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை அவர்கள் தேர்வு செய்தார்கள், எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி என்கின்ற ஜோதியை கொளுத்திய பொழுது
அதை சஹாபா பெருமக்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேர்வழியை கொன்று அவர்கள் பலன் பெறுகிறார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் நன்றாக நேர்வழி என்பதை தெரிந்தும் கூட தங்களுக்குரிய ஆசைகள் நிறைவேறாததால் அந்த நேர்வழியை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் குஃபுர் என்கின்ற இருளிலேயே அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான். மேலும் அவர்களை அல்லாஹ் இருளிலே விட்டுவிட்டான். தொடர்ந்து அல்லாஹ் அவர்களின் பார்வையை போக்கி வழிகட்டுகின்ற இருளில் அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டான். அவர்கள் குஃபுரிலே இருக்கிறார்கள். ஆக இத்தகையோருக்கு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போல, அந்த நெருப்பானது அவரை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுக்குரிய ஒளியை பறித்து விட்டான். இவர்களால் பார்க்க முடியாது, காரிருளில் அவர்கள் மூழ்கி போய்விட்டார்கள். இத்தகையோர்கள் சும்முன் புக்முன் உம்யுன், செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் திரும்ப மாட்டார்கள். ஈமானிய ஜோதியின் பக்கம் திரும்ப மாட்டார்கள். சும்முன் புக்முன் உம்யுன், சும்முன் செவிடர்கள், புக்முன் ஊமையர்கள், உம்யுன் குருடர்கள். ஃபஹும், எனவே அவர்கள், லா யர்ஜிஊன், திரும்ப மாட்டார்கள். சும்முன், அவர்கள் உண்மையை கேட்க மாட்டார்கள். புக்முன், அவர்கள் உண்மையை பேச மாட்டார்கள். உம்யுன், உண்மையை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் பிடிவாதமான முனாஃபிகீன்கள். இவர்கள் இந்த நிலையிலிருந்து திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையே கிடையாது. ஃபஹும், எனவே இவர்கள், லா யர்ஜிஊன், அவர்கள் நம்பிக்கையின் பக்கம், நன்மதிப்பின் பக்கம், நல்ல நேர்வழியின் பக்கம் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். உண்மையை கேட்காத செவிடர்கள், உண்மையை பேசாத ஊமையர்கள், உண்மையை பார்க்காத குருடர்கள், இவர்களால் நேர்வழியின் பக்கம் திரும்பவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது இந்த வசனத்திற்கான படிப்பினைகள்: நெருப்பு, அதன் பயனால் ஏற்படும் ஒளி. முனாஃபிகீன்கள் இஸ்லாத்தின் ஒளியை பார்த்தும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பார்வையின் ஒளியை அல்லாஹ் போக்கிவிட்டான். இவர்கள் உண்மையை கேட்காத செவிடர்கள், உண்மையை பேசாத ஊமையர்கள், உண்மையை பார்க்காத குருடர்கள், இவர்கள் உண்மையின் பக்கம் திரும்ப மாட்டார்கள். எனவே இவைகளையெல்லாம் நாம் உள்ளார்ந்து விளங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு சத்தியமாக காட்டு, அதை பின்பற்றுவதற்கான பாக்கியத்தை தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமாகவே எங்களுக்கு நீ காட்டு, அதிலிருந்து விலகி கொள்வதற்கான பாக்கியத்தை தருவாயாக என்ற துஆவை நாமும் கேட்போம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா வர்ஸுக்னா திபாஆ வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இஜ்தினாபா என்று இந்த வசனங்களின் பாடங்களை கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். நாம் நம்மை மதிப்பீடு செய்வோம். சத்தியத்தின் பாதையில் நான் செல்கிறேனா, தவறென்று தெரிந்தும் அதிலே நாம் மனதை செலுத்துகிறோமா, திரும்பி வர மனமில்லாமல் அதிலேயே நாம் லைத்திருக்கிறோமா என்றெல்லாம் மதிப்பீடு செய்து பார்த்து, இன்ஷா அல்லாஹ் நான் எப்போதும் சத்தியத்தை மட்டுமே நான் கேட்பேன், சத்தியத்தை மட்டுமே நான் பேசுவேன், சத்தியத்தை மட்டுமே நான் பார்ப்பேன், இவைகளுக்கு முரண்பட்ட நிலையிலிருந்து, இவைகளுக்கு மாற்றுவானவைகளிலிருந்து நான் ஒதுங்கியே இருப்பேன், இவைகளை செயல்படுத்துகின்ற நல்லவர்களோடு சேர்ந்திருப்பேன் என்ற ஒரு திட்டத்தை நாம் வகுத்துக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த வசனத்திற்குண்டான இஸ்முக்களை பார்ப்போம். மசல், மசல் என்பது ஒருமை, அதற்கான புளூரல் பன்மை அம்சால், உதாரணங்கள். மசல் உதாரணம், அம்சால் உதாரணங்கள். அடுத்ததாக நூர், நூர் என்ற வார்த்தை ஒளி, ஒருமை, அதனுடைய புளூரல், புரோக்கன் புளூரல், அன்வார், ஒளிகள். அடுத்ததாக ஜுலுமாத், ஜுலுமாத் என்பது புளூரல் பன்மை, அதற்குரிய சிங்குலர் ஜுல்மத், ஜுல்மத் இருள், ஜுலுமாத் இருள்கள், ஜுல்மத் இருள், ஜுலுமாத் இருள்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வசனங்களிலே வருகின்ற சரியான வினைச்சொல், அதாவது ஒலி வினைச்சொல், அதாவது பலமான வினைச்சொல்லை பார்க்கலாம். ذهب, நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ذهب, போய்விட்டது, நீங்கியது, சென்றான். யதுஹபு, செல்கிறான் என்று பார்த்தோம். ذهب, சென்றான். யதுஹபு, செல்கிறான். ஃபதஹ, யஃப்தஹு என்ற அமைப்பிலான வினைச்சொல், ஒலி வினைச்சொல். ذهب, சென்றான். யதுஹபு, செல்கிறான். ذهب பி என்று வருகின்ற பொழுது போக்கினான், செல்ல வைத்தான் என்ற பொருளை இங்கே நாம் கொடுக்க வேண்டும். ذهب يذهب يذهب, ذهب يذهب يذهب, ذاهب - ذهاب, ذاهب - ذهاب, ذاهب செல்பவன் - ذهاب செல்தல். ذهب சென்றான், يذهب செல்கிறான், يذهب செல், ذاهب செல்பவன் - ذهاب செல்தல். خير,
அடுத்ததாக இன்னொரு வெர்பை பார்க்கிறோம். தரக்க தரக்க விட்டு விட்டான், எத்ருக்கு விட்டு விடுகிறான். தரக்க விட்டு விட்டான், எத்ருக்கு விடுகிறான். உத்ருக் விட்டு விடு, தாரிக் விடுபவன், மத்ருக் விடப்பட்டவன், தர்க் விடுதல். தரக்க எத்ருக்கு உத்ருக், தரக்க எத்ருக்கு உத்ருக், தாரிக் மத்ருக் தர்க், தாரிக் மத்ருக் தர்க். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ரஜஅ, திரும்பினான். யர்ஜிஉ, இது ضرب يضرب என்ற அமைப்பிலான வெர்பாகும். ரஜஅ திரும்பினான், யர்ஜிஉ திரும்புகிறான், இர்ஜிஉ திரும்பு, ராஜிஉ திரும்புபவன், மர்ஜூஉ திரும்பப்பட்டவன், ருஜூஉ திரும்புதல், ரஜிஉ ருஜூஉ ரஜிஉ. இரண்டு விதமான ரூட் வேர்டை நாம் பார்க்கலாம். இரண்டு விதமான ரூட் வேர்ட், ரஜஅ யர்ஜிஉ இர்ஜிஉ, ராஜிஉ மர்ஜூஉ ருஜூஉ, அல்லது ரஜிஉ திரும்புதல். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய. சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில். பகுதி இரண்டு, பக்கம் மூன்று, இலக்கண பிரிவு சுட்டிக்காட்டி ஏ. இந்த பாடத்தில் நாம் அமர என்ற வெர்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அமர, இது குர்ஆனில் சுமார் 199 தடவைகள் இடம்பெறுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், ஒலி வினைச்சொற்களாகிய பலமான வினைச்சொல் 9000 தடவைகள் குர்ஆனில் வருகிறது. அதற்கு நிகராக பலகீனமான வினைச்சொற்கள், அசல் மூன்று எழுத்தை கொண்ட பலமான வினைச்சொல்லும் பலகீனமான வினைச்சொல்லும் 9000 தடவைகள், அதாவது வரிக்கு வரி ஒரு வெர்பு இடம்பெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கிறோம். ஃபதஹ நஸர தரப சமிஅ நாம் பார்த்தோம். அடுத்து வஹப வஅத கால ஜாத தஅ ஹத ஆகிய வெர்புகளையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் ஹம்சா இருக்கக்கூடிய வெர்பாகிய அமர என்கின்ற வெர்பை நாம் பார்க்கிறோம். இந்த ஹம்சாவுடைய வெர்பும் அது பலகீனமான வினைச்சொல்லோடு இணைக்கப்படும். காரணம், ஹம்சாவும் சில நேரங்களில் பலகீனமான எழுத்தாக மாறிவிடுகிறது. பலகீனமான வினைச்சொல் என்றால், பலகீனமான எழுத்துக்கள் எந்த வினைச்சொல்லில் இருக்குமோ அவைகளுக்கு பலகீன வினைச்சொல் என்று சொல்லப்படும். பலகீனமான எழுத்துக்கள் என்பது வாவ் யா அலிஃப். எனவே இந்த பலகீனமான வினைச்சொற்களில் இரண்டு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலகீனமான எழுத்துக்கள் சில நேரங்களில் பலமான எழுத்துக்களை போன்றே இடம்பெறும், சில நேரங்களில் ஒன்றை ஒன்று மாறி வரும், சில நேரங்களில் ஹம்சாவாகவும் இந்த எழுத்துக்கள் மாறும் என்பதை நாம் ஏற்கனவே புரிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹம்சா இடம்பெற்ற வினைச்சொல்லை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஹம்சா பலகீனமான எழுத்துக்களை போலவும் நடந்து கொள்ளும். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹைர், இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிற வெர்பு அமர. அமர கட்டளையிட்டான், அவன் ஏவினான். அமர ஹம்சா ஃபாக்கலிமா, அதாவது முதல் எழுத்து ஹம்சாவாக இருக்கக்கூடிய வெர்பாக இருக்கும். அடிப்படையில் இந்த வெர்பிற்கு மஹ்மூஸ் ஹம்சா உள்ள வெர்பு என்றும் சொல்லப்படும். அமர, அமர அவன் கட்டளையிட்டான், அமரு அவர்கள் கட்டளையிட்டார்கள், அமர்த்த நீ கட்டளையிட்டாய், அமர்த்து நான் கட்டளையிட்டேன், அமர்த்தும் நீங்கள் கட்டளையிட்டீர்கள், அமர்னா நாங்கள் கட்டளையிட்டோம். அமர அமரு, அமர அமரு, அமர்த்த அமர்த்து, அமர்த்த அமர்த்து, அமர்த்தும் அமர்னா, அமர்த்தும் அமர்னா. அல்ஹம்துலில்லாஹ். அரபு பேச்சு வழக்கிலே அமரவை இணைத்து நாம் எப்படி சொல்வது பார்க்கலாம். ஹல் அமர, அவன் கட்டளையிட்டானா? நாம் அமர, ஆம் கட்டளையிட்டான். ஹல் அமரு, அவர்கள் கட்டளையிட்டார்களா? நாம் அமரு, ஆம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஹல் அமர்த்த, நீ கட்டளையிட்டாயா? நாம் அமர்த்து, ஆம் நான் கட்டளையிட்டேன். ஹல் அமர்த்தும், நீங்கள் கட்டளையிட்டீர்களா? நாம் அமர்னா, ஆம் நாங்கள் கட்டளையிட்டோம். ஹல் அமர, நாம் அமர. ஹல் அமரு, நாம் அமரு. ஹல் அமர்த்த, நாம் அமர்த்து. ஹல் அமர்த்த, நாம் அமர்த்து. ஹல் அமர்த்தும், நாம் அமர்னா. ஹல் அமர்த்தும், நாம் அமர்னா.
ஹல் அமர நாம் அமர ஹல் அமரு நாம் அமரு ஹல் அமர்த்த நாம் அமர்த்து ஹல் அமர்த்தும் நாம் அமர்னா மாஷா அல்லாஹ். அடுத்ததாக நாம் இந்த அமர என்பதை முலாரியை நாம் எப்படி அமைப்பது என்பதை பார்க்கிறோம். அமர யஅமுரு அமர என்பதனுடைய முலாரி யஅமுரு நஸர யன்சுரு உடைய அமைப்பிலே வரக்கூடியதாக இருக்கிறது. அமர யஅமுரு அமர கட்டளையிட்டான் யஅமுரு கட்டளையிடுகிறான் யஅமுரு கட்டளையிடுகிறான் யஅமுருன கட்டளையிடுகிறார்கள் தஅமுரு நீ கட்டளையிடுகிறாய் அஅமுரு கட்டளையிடுகிறேன் தஅமுரு கட்டளையிடுகிறாய் ஆமுரு என்று சொல்ல வேண்டும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஅமுரு என்பது வராது. அது இரண்டு ஹம்சா ஒன்றிணைவது அரபியிலே உச்சரிப்பதற்கு சிரமம் என்பதனால் இரண்டாவது ஹம்சா கடாஜபராக மாறிவிடும். ஆமுரு நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தஅமுரு நீ கட்டளையிடுகிறாய் ஆமுரு நான் கட்டளையிடுகிறேன் தஅமுரூன நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் நஅமுரு கட்டளையிடுகிறோம் தஅமுரூன கட்டளையிடுகிறீர்கள் நஅமுரு கட்டளையிடுகிறோம் யஅமுரு யஅமுரூன தஅமுரு ஆமுரு தஅமுரு ஆமுரு தஅமுரூன நஅமுரு தஅமுரூன நஅமுரு யஅமுரு யஅமுரூன தஅமுரு ஆமுரு தஅமுரூன நஅமுரு. அல்ஹம்துலில்லாஹ். அரபு பேச்சு வழக்கை அமரவினுடைய முலாரியில் எப்படி பயன்படுத்துவது பார்க்கலாம். ஹல் யஅமுரு அவன் கட்டளையிடுகிறானா? நஅம் யஅமுரு ஆம் கட்டளையிடுகிறான். ஹல் யஅமுரூன கட்டளையிடுகிறார்களா? நஅம் யஅமுரூன ஆம் கட்டளையிடுகிறார்கள். ஹல் தஅமுரு கட்டளையிடுகிறாயா? நஅம் ஆமுரு ஆம் கட்டளையிடுகிறேன். ஹல் தஅமுரு நஅம் ஆமுரு ஹல் தஅமுரூன நஅம் நஅமுரு ஹல் யஅமுரு நஅம் யஅமுரு ஹல் யஅமுரூன நஅம் யஅமுரூன ஹல் தஅமுரு நஅம் ஆமுரு ஹல் தஅமுரூன நஅம் நஅமுரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஒரு ஆப்ஜெக்டை இணைத்து இங்கே நாம் அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் யஅமுரு பிஸ்ஸலாத்தி ஹல் யஅமுரு பிஸ்ஸலா அவன் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறானா? அவன் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறானா? நஅம் யஅமுரு பிஸ்ஸலா ஆம் அவன் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறான். ஹல் யஅமுரூன பிஸ்ஸலா அவர்கள் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறார்களா? நஅம் யஅமுரூன பிஸ்ஸலா ஆம் அவர்கள் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறார்கள். ஹல் தஅமுரு பிஸ்ஸலா நீ தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறாயா? நஅம் ஆமுரு பிஸ்ஸலா ஆம் நான் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறேன். ஹல் தஅமுரூன பிஸ்ஸலா நீங்கள் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறீர்களா? நஅம் நஅமுரு பிஸ்ஸலா ஆம் நாங்கள் தொழுகையை கொண்டு கட்டளையிடுகிறோம். ஹல் யஅமுரு பிஸ்ஸலா நஅம் யஅமுரு பிஸ்ஸலா ஹல் யஅமுரூன பிஸ்ஸலா நஅம் யஅமுரூன பிஸ்ஸலா ஹல் தஅமுரு பிஸ்ஸலா நஅம் ஆமுரு பிஸ்ஸலா ஹல் தஅமுரூன பிஸ்ஸலா நஅம் நஅமுரு பிஸ்ஸலா. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் அம்ரை எப்படி உருவாக்குவது, அமர யஅமுருவில் அம்ரை எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கிறோம். யஅமுரு தஅமுரு என்பதிலிருந்து இங்கே அம்ரு உருவாகும். முதலாவதாக தஅமுருவில இருக்கக்கூடிய கடைசி எழுத்தாகிய ராவுக்கு ஜஸ்மா சுக்குன் செய்ய வேண்டும். தஅமுர் அல்லது யஅமுர் யஅமுரினுடைய கடைசி ராவிற்கு சுக்குன் செய்து யஅமுர். பிறகு நாம் முலாரியின் அடையாளத்தை நீக்குவோம். யா நீங்கிவிடும். பிறகு ஹம்சா சுக்குன் பெற்ற நிலையில் இருக்கிறது. இந்த ஹம்சா பலகீன எழுத்தாக இருப்பதனால் ஹம்சாவையும் போக்கப்பட்டு முர் என்று உச்சரிக்கப்படும். முர் ஏவு கட்டளையிடு முர் கட்டளையிடு. இங்கே போக்கப்பட்டிருக்கிற ஹம்சா முன்னால் வாவு போன்ற ஏதாவது எழுத்துக்கள் வாவு அல்லது ஃபா வருமேயானால் இந்த ஹம்சா திரும்ப வந்துவிடும். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா என்று சொல்வதை போல வஅமுர் இங்கே ஹம்சா திரும்ப வந்துவிடும். எதுவும் இல்லை என்றால் ஹம்சாவும் போய்விடும். முர் கட்டளையிடு முரு கட்டளையிடுங்கள் முர் கட்டளையிடு ஏவு முரு கட்டளையிடுங்கள் ஏவுங்கள். லா தஅமுர் ஏவாதே கட்டளையிடாதே லா தஅமுரு கட்டளையிடாதீர்கள் லா தஅமுர் கட்டளையிடாதே லா தஅமுரு கட்டளையிடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். முர் முரு முர் முரு லா தஅமுர் லா தஅமுரு லா தஅமுர் லா தஅமுரு. அல்ஹம்துலில்லாஹ்.
அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். லா தஅமுர், லா ஆமுரு, லா தஅமுர் கட்டளையிடாதே, லா ஆமுரு கட்டளையிட மாட்டேன், லா தஅமுரு கட்டளையிடாதீர்கள், லா நஅமுரு கட்டளையிட மாட்டோம், லா தஅமுர், லா ஆமுரு, லா தஅமுரு, லா நஅமுரு. ஆப்ஜெக்ட் இணைத்து பார்க்கலாம். லா தஅமுர் பில் முன்கர், லா தஅமுர் பில் முன்கர் தீயதை ஏவாதே, லா தஅமுரு பில் முன்கர் தீயதை கட்டளையிடாதே, லா ஆமுரு பில் முன்கர் தீயதை கொண்டு நான் கட்டளையிட மாட்டேன், லா ஆமுரு பில் முன்கர் தீயதை கொண்டு நான் கட்டளையிட மாட்டேன், லா தஅமுரு பில் முன்கர் தீயதை ஏவாதீர்கள், தீயதை கொண்டு கட்டளையிடாதீர்கள், லா நஅமுரு பில் முன்கர் தீமையை கொண்டு நாங்கள் கட்டளையிட மாட்டோம், லா நஅமுரு பில் முன்கர் தீமையை நாங்கள் கட்டளையிட மாட்டோம், லா தஅமுரு பில் முன்கர், லா ஆமுரு பில் முன்கர், லா தஅமுரு பில் முன்கர், லா நஅமுரு பில் முன்கர். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் ஃபாயில் மஃபூல் ஃபஅல் எப்படி அமைப்பது என்பதை பார்க்கலாம். அமர யஅமுரு முர், ஆமிர் ஆமிருன், மஅமூருன் அம்ர், ஆமிர் கட்டளையிடுபவன், மஅமூருன் கட்டளையிடப்படுபவன், அம்ர் கட்டளையிடுதல், ஆமிர் கட்டளையிடுபவன், மஅமூர் கட்டளையிடப்பட்டவன், அம்ர் கட்டளையிடுதல். அல்ஹம்துலில்லாஹ். ஹல் அன்த ஆமிர் ஃபாயிலை இணைத்து பேச்சு வழக்கில் பார்க்கலாம். ஹல் அன்த ஆமிர், நீ கட்டளையிடுபவனா? நாம் அன ஆமிர். ஹல் அன்த ஆமிர், நீ கட்டளையிடுபவனா? நாம் அன ஆமிர், ஆம் நான் கட்டளையிடுபவன். ஹல் அன்தும் ஆமிரூன், ஹல் அன்தும் ஆமிரூன், நாம் நஹ்னு ஆமிரூன், ஆம் நாங்கள் கட்டளையிடுபவர்கள். ஹல் அன்தும் ஆமிரூன், நீங்கள் கட்டளையிடுபவர்களா? நாம் நஹ்னு ஆமிரூன், ஆம் நாங்கள் கட்டளையிடுபவர்கள். ஹல் அன்த ஆமிர், நாம் அன ஆமிர், ஹல் அன்தும் ஆமிரூன், நாம் நஹ்னு ஆமிரூன். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் முழு வெர்பையும் பார்த்துவிட்டோம். இப்பொழுது இதற்கான பெண்பால் எப்படி அமைப்பது? ஹுவ அமர ஹிய அமரத், ஹுவ அமர ஹிய அமரத், ஹுவ அமர ஹிய அமரத், ஹுவ யஅமுரு ஹிய தஅமுரு, ஹுவ யஅமுரு ஹிய தஅமுரு, அமர அமரத், யஅமுரு தஅமுரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது முழு வடிவிலான அட்டவணையை நாம் பார்க்கலாம். அமர அமரு, அமர அமரு, அமர்த்த அமர்த்து, அமர்த்த அமர்த்து, அமர்த்தும் அமர்னா, அமர்த்தும் அமர்னா, யஅமுரு யஅமுரூன, யஅமுரு யஅமுரூன, தஅமுரு ஆமுரு, தஅமுரு ஆமுரு, தஅமுரூன நஅமுரு, தஅமுரூன நஅமுரு, முர் முரு, முர் முரு, லா தஅமுர் லா தஅமுரு, லா தஅமுர் லா தஅமுரு, ஆமிருன் மஅமூருன் அம்ர், ஆமிருன் மஅமூருன் அம்ர், அமர கட்டளையிட்டான், அமரு கட்டளையிட்டார்கள், அமர்த்த கட்டளையிட்டாய், அமர்த்து கட்டளையிட்டேன், அமர்த்தும் கட்டளையிட்டீர்கள், அமர்னா கட்டளையிட்டோம், யஅமுரு கட்டளையிடுகிறான், யஅமுரூன கட்டளையிடுகிறார்கள், தஅமுரு கட்டளையிடுகிறாய், ஆமுரு கட்டளையிடுகிறேன், தஅமுரூன கட்டளையிடுகிறீர்கள், நஅமுரு கட்டளையிடுகிறோம், முர் கட்டளையிடு, முரு கட்டளையிடுங்கள், லா தஅமுர் கட்டளையிடாதே, லா தஅமுரு கட்டளையிடாதீர்கள், ஆமிர் கட்டளையிடுபவன், மஅமூர் கட்டளையிடப்பட்டவன், அம்ர் கட்டளையிடுதல், அமரத் கட்டளையிட்டால், தஅமுரு கட்டளையிடுகிறாள். அல்ஹம்துலில்லாஹ். குறுவடிவாட்டவனையை பார்க்கலாம். அமர யஅமுரு முர், அமர யஅமுரு முர், அமர யஅமுரு முர், ஆமிர் மஅமூர் அம்ர், ஆமிர் மஅமூர் அம்ர், ஆமிர் மஅமூர் அம்ர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அல் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 2 பக்கம் 3 சுட்டிக்காட்டி பி.
குர்ஆனை நாம் ஐந்து ஐந்து பக்கங்களாக பிரித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முதல் ஐந்து பக்கங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது பக்கம், இந்த ஐந்து பக்கங்களையும் நம்மளுடைய விரல்களிலே இப்படி நாம் அமைத்து கொண்டு இதன் மூலமாக நாம் நினைவில் கொள்ள முடியும். இலகுவாக இந்த ஐந்து பக்கங்களுக்கான 20 சுட்டிகளை விரல்களில் இப்படி நாம் அமைத்திருக்கிறோம். மூன்றாவது பக்கத்தின் முதல் தலைப்பாக சுட்டிக்காட்டியாக முனாஃபிக்கின்களின் முதல் உதாரணம் நெருப்பு, இரண்டாவது இரண்டாம் உதாரணம் மழை, மூன்றாம் உதாரணம் குர்ஆனின் அழைப்பு, நான்காவது குர்ஆனின் சவால் ஆகிய நான்கு இந்த சுட்டிக்காட்டிகளை இந்த மூன்றாம் பக்கத்தில் பார்க்கிறோம். அதில் இப்பொழுது நாம் படிக்கின்ற இந்த பக்கத்தில் நெருப்பு மழை, இப்பொழுது நாம் மழை என்ற இந்த சுட்டிக்காட்டியின் கீழ் பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். முனாஃபிக்கீன்களின் முதல் உதாரணம் நெருப்பு, இரண்டாம் உதாரணம் மழை, குர்ஆனின் அழைப்பு, குர்ஆனின் சவால். குர்ஆனின் அழைப்பு, குர்ஆனின் சவால். சுருக்க தலைப்பாக நெருப்பு மழை அழைப்பு சவால், நெருப்பு மழை அழைப்பு சவால் ஆகிய தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் இரண்டாம் சுட்டியாக அல்லாஹ் மழையை உதாரணமாக முனாஃபிக்கீன்களுக்கு ஆக்குகிறான். அதாவது கடின சித்தம் கொண்ட முனாஃபிக்கீன்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் ஆக்கினான், நெருப்பை கொண்டு உதாரணமாக ஆக்கினான். அவர்கள் சத்தியத்தின்பால் வரவே மாட்டார்கள் என்று நெருப்பை உதாரணமாக ஆக்கினான். இந்த சுட்டியிலே திரும்பி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أو كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. சதகல்லாஹுல் அஸீம். இங்கே இருள்கள் இடி மின்னலோடு கூடிய மழை மேகத்தை அல்லாஹ் உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். முனாஃபிக்கீன்கள் தங்களுக்கு சிரமமாக கருதுகின்ற எதனையும் அவர்கள் விட்டு விடுவார்கள். இலகுவான அம்சங்களை மட்டுமே அவர்கள் கடைபிடிப்பார்கள். அவர்கள் திருந்தி கொள்ள அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் வழங்கினான் ஆகிய பாடங்களை இந்த வசனங்களில் நாம் பாடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனங்களிலே இருக்கின்ற புதிய வார்த்தைகள் 3, 5, 3, 3, 1 ஆகிய வார்த்தைகள் இங்கே புதிய வார்த்தைகளாக இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை மற்றும் அதற்கான விளக்கத்தை இங்கே பார்க்கலாம். அவ் கஸைபின் மினஸ் ஸமாஇ ஃபீஹி ஸுலுமாதுன் வரஅதுன் வபர்க், இடியும் மின்னலும் இருள்களும் இருக்கின்ற வானத்திலிருந்தும் உள்ள மழை மேகத்தை போல, அல்லது மழை மேகத்தை போல. அவர்கள் எஜாலூன் அசாபியாகும் ஃபி ஆதானிக்கும் மின சவாயக், அந்த இடி முழக்கத்தினால் தங்களுடைய காதுகளில் தங்கள் விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் மரணத்தை பயந்ததற்காக. வல்லாஹு முஹீத்தும் பில் காஃபிரீன், அல்லாஹ் காஃபிர்களை சூழ்ந்திருக்கிறான், நிராகரிப்பவர்களை சூழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அவு கஸைபின், அவ் அல்லது கஸைபின், க போல, ஸைபின் மழை மேகம், சொய்யிபின் மழை மேகம், மினசமா வானத்திலிருந்து, கசொய்யிபின் மினசமா வானத்திலிருந்து பொழிகின்ற மழை மேகத்தை போல, வானத்திலிருந்தும் இருக்கின்ற மழை மேகத்தை போல. இந்த வார்த்தையை நாம் முழுமையாக வாக்கியத்தோடு மனதம் செய்து கொள்ளலாம். கசொய்யிபின் மினசமா, வானத்திலிருந்தும் உள்ள மழை மேகத்தை போல. கசொய்யிபின் மினசமா, கசொய்யிபின் மினசமா, வானத்திலிருந்தும் இருக்கின்ற மழை மேகத்தை போல. சொய்யிப், க போல், சொய்யிப் மழை மேகம். ஃபீஹி, அந்த மழை மேகத்தில், துலுமாத்துன் இருள்கள் இருக்கிறது, அந்த மழை மேகத்தில் இருக்கிறது, துலுமாத்துன் இருள்கள் இருக்கிறது. வரஅதுன், மேலும் இடியும், வபர்குன், மேலும் மின்னலும்.
வராதுன் மேலும் இடியும் வபருக்குன் மேலும் மின்னலும். ராது என்று அல்லாஹ் ஒரு அத்தியாயத்திற்கு பெயராகவே வைத்திருக்கிறான். யுசப்பிஹு ராது பிஹம்திஹி என்றும் அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவினுடைய ஹம்தை கொண்டு இடி அவனை துதிபாடுகிறது என்ற பொருள்பட வசனத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறான். ஆக இடியும் கூட அல்லாஹுவை துதிக்கிறது, அல்லாஹுவை தஸ்பீஹு செய்கிறது என்பதாக சொல்கிறான். ஆக ராதும் இடியும் வபருக்குன் மேலும் மின்னலும் இருளும் இருக்கின்ற வானத்திலிருந்தும் உள்ள மழை மேகத்தை போல. ஹைர், இங்கே ராது பருக் இரண்டையும் இணைத்து நாம் எப்படி அர்த்தம் தெரிந்து கொள்வது? வராதும் வபருக்குன் மேலும் இடி மேலும் மின்னல், வராதுன் வபருக்குன் மேலும் இடி மேலும் மின்னல், வராதுன் மேலும் இடி மேலும் மின்னல். இப்படி வாக்கியமாக இணைத்து நாம் மனனம் செய்கின்ற பொழுது வார்த்தையின் பொருளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எஜாலூன் அவர்கள் ஆக்குகிறார்கள். எஜாலூன் என்பது நிகழ்கால வருங்கால வினை சொல்லினுடைய புளூரல், தேர்ட் பர்சன் புளூரல். எஜாலூன் அவர்கள் ஆக்குகிறார்கள். அசாபி ஆகும், அவர்களினுடைய விரல்களை அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். எஜாலூன அசாபியாகும், அவர்களின் விரல்களை ஃபி ஆதானிகும், அவர்களின் காதுகளிலே ஆக்குகிறார்கள். எஜாலூன அசாபியாகும் ஃபி ஆதானிகும், அவர்களினுடைய காதுகளில் அவர்களின் விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். இதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த அடிப்படையில் நாம் பொருளை படிக்கின்ற பொழுது நினைவிலே நன்றாக புரியும். எஜாலூன அசாபியாகும் ஃபி ஆதானிகும், அவர்களினுடைய காதுகளில் அவர்களின் விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அசாபியாகும் ஃபி ஆதானிகும், அசாபியாகும் ஃபி ஆதானிகும், அவர்களின் காதுகளில் அவர்களின் விரல்களை, அவர்களின் காதுகளில் அவர்களின் விரல்களை. அசாபியாகும் அவர்களின் விரல்களை, ஃபி ஆதானிகும் அவர்களின் காதுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள். அசாபியாகும் அவர்களின் விரல்கள், ஃபி இல் ஆதான் காதுகள், ஹிம் அவர்கள், அவர்களின் காதுகளில் அவர்களுடைய விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். மினசவாயுக் இடி முழக்கத்தினால், இடி முழக்கத்திலிருந்து அல்லது இடி முழக்கங்களினால் அவர்களின் விரல்களை அவர்களின் காதுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள். ஹதர் அல் மவுத் மரணத்தை பயந்ததற்காக, ஹதர பயம், அல் மவுத் மரணம், மரண பயத்தினால் மரணத்தை பயந்து இடிகளிலிருந்தும் அவர்களின் காதுகளிலே அவர்களின் விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். மின சவாயக் இடி முழக்கங்களினால், மின சவாயக் இடி முழக்கங்களினால், ஹதரல் மவுத் மரணத்தை பயந்து, ஹதரல் மவுத் மரணத்தை பயந்து, ஹதரல் மவுத் மரணத்தை பயந்து, மரணத்தை பயந்து இடி முழக்கங்களினால் தங்களுடைய விரல்களை தங்களின் காதுகளிலே ஆக்கிக் கொள்கிறார்கள். இடியும் மேலும் மின்னலும் மேலும் இருள்களும் இருக்கின்ற வானத்திலிருந்து பொழிகின்ற மழை மேகத்தை போல. முனாஃபிகீன்களுக்கான இரண்டாவது உதாரணம், வல்லாஹு முஹீதும் பில் காஃபிரீன். வல்லாஹு மேலும் அல்லாஹ் முஹீதுன் சூழ்ந்திருக்கிறான் பில் காஃபிரீன் காஃபிர்களை. வல்லாஹு மேலும் அல்லாஹ் முஹீதுன் சூழ்ந்திருக்கிறான் பில் காஃபிரீன் நிராகரிப்பாளர்களை அல்லாஹு சூழ்ந்திருக்கிறான். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். மழை மேகம் இஸ்லாத்தை போல, அதிலே இருக்கின்ற இருளும் இடி ஓசையும் மின்னலும் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி தவறாக எண்ணும் சவால்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி தவறாக சொல்லுகின்ற சவால்கள். இந்த நிறையில் முனாஃபிகீன்கள் அச்சமாகின்ற நேரத்தில், இந்த இடிகள் மின்னல்களை பயந்து அச்சப்படுகின்ற பொழுது இஸ்லாத்தை தவிர்ப்பதற்கு முயல்கிறார்கள். கஷ்டமான சவால்கள் என்பதனால் இஸ்லாமிய சத்திய மார்க்கத்தை பின்பற்ற மிகவும் அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதனால் தங்களுடைய காதுகளில் விரல்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் அஞ்சுகிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்ற அஞ்சுகிறார்கள். எனவே இதிலிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். ஆனால் வல்லாஹு முஹீதும் பில் காஃபிரீன், அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை சூழ்ந்திருக்கிறான். அவர்கள் தப்பி ஓட முடியாதபடிக்கு அல்லாஹ் அவர்களை சூழ்ந்திருக்கிறான். அவர்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களால் தப்பி ஓடவே முடியாது என்ற விஷயத்தை இந்த வசனத்தில் அல்லாஹ் தல்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை இப்பொழுது அர்த்தம் பார்க்கலாம். ஔ அல்லது க போல, சொய்யிபின் மலைமேகம், மின் இருந்து அஸ்ஸமா வானம், வானத்திலிருந்தும் உள்ள மழை மேகத்தை போல, ஃபீஹி அதிலே இருக்கிறது, துலுமாத்துன் இருள்கள், வ மேலும் ராதுன் இடி, வ மேலும் பர்கொன் மின்னல், இடியும் மின்னலும் அதிலே இருக்கிறது. எஜ்அலூன ஆக்குகிறார்கள், அசாபியாகும் தங்கள் விரல்களை, ஃபீ லே இல்
ஆதானிகிம் அவர்களின் காதுகளில் ஆக்குகிறார்கள். மின் இருந்து அஸ்ஸவாயிக் இடிமுழக்கங்கள், இடிமுழக்கங்களினால் ஹதர பயந்ததற்காக, பயம் அல் மௌத் மரணம், மரணத்தை பயந்து தங்கள் விரல்களை காதுகளில் ஆக்குகிறார்கள். வல்லாஹு மேலும் அல்லாஹ் முஹீத்துன் சூழ்ந்திருக்கிறான் பில் காஃபிரின் இறை நிராகரிப்பாளர்களை. மரணத்திற்கு அஞ்சு இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எப்போதும் இந்த காஃபிர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கிறான். ஹேர் அடுத்த வசனத்தை பார்க்கலாம். யகாது அல் பர்கு யக்தஃபு அப்ஸாரஹும் குல்லமா அதா லஹும் மஷௌ ஃபீஹி وَإِذَا أَظْلَمَ عَلَيْهِمْ قَامُوا وَلَوْ شَاءَ اللَّهُ لَذَهَبَ بِسَمْعِهِمْ وَأَبْصَارِهِمْ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. يَكَادُ نَرْغُمْ يَكَادُ نَرْغُهِرَدِ الْبَرْقُ مِنَّلْ مِنَّلْ نَرْغُهِرَدِ يَخْطَفُ பறிப்பதற்கு, பறிக்கிறது என்பது அதனுடைய பொருளாக இருந்தால் எக்காது எக்தஃபு என்று சேர்த்து சொல்கின்ற பொழுது பறிப்பதற்கு நெருங்குகிறது, பறிக்க நெருங்குகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பறிக்க நெருங்குகிறது இல்லையா. எக்காதுல் பர்க் காண யஅலமு அறிபவனாக ஆகிவிட்டான், காண யஅலமு அறிபவனாக இருக்கிறான். ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் இல்லையா, அதை போன்று எக்காது அல் பர்கு யஃப்தஃபு பறிக்க மின்னல் நெருங்குகிறது, பறிக்க நெருங்குகிறது, மின்னல் பறிக்க நெருங்குகிறது. சேர்த்து நாம் பறிச்சு எடுக்கலாம் யகாதுல் பர்கு யஃப்தஃபு மின்னல் பறிக்க நெருங்குகிறது, யகாதுல் பர்கு யஃப்தஃபு மின்னல் பறிக்க நெருங்குகிறது. அபுசாரஹும் அவர்களினுடைய பார்வைகளை, அவர்களினுடைய பார்வைகளை, அபுசாரஹும் அவர்களினுடைய பார்வைகளை. யகாது நெருங்குகிறது, அல் பர்கு மின்னல், யஃப்தஃபு பறிக்கிறது, பறிக்க நெருங்குகிறது, மின்னல் பறிக்க நெருங்குகிறது. அபுசாரஹும் அவர்களின் பார்வைகளை. குல்லமா போதெல்லாம், குல்லமா போதெல்லாம், போதெல்லாம் குல்லமா அதா இதா இது குல்லமா இன்னமா இவைகளெல்லாம் ஒரே பொருளாக அந்த மாலியான ஃபேலை முலாரியுடைய பொருளாக மாற்றிவிடுகின்ற எழுத்துக்களாகும். குல்லமா அதா வெளிச்சம் தரும் போதெல்லாம், வெளிச்சம் தந்தது மாலியான வெறுபு இருந்தாலும் கடந்த கால வினைச்சொல்லாக இருந்தாலும் குல்லமா வருகின்ற பொழுது அது முலாரியினுடைய வினைச்சொல்லாக மாறிவிடும். வெளிச்சம் தரும் போதெல்லாம் குல்லமா அலா லஹும் அவர்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம். அலா அத் வெளிச்சம் கொடுத்தது, நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் முந்தைய வசனத்தில் அலா அத் வெளிச்சம் தந்தது, அலா அத் ஒளி கொடுத்தது, ஒளி தந்தது, வெளிச்சம் தந்தது. அலா அ அலா அத் பெண்பால், அவா அ இங்கே ஆண்பால், ஒளி தரும் போதெல்லாம் அலா அத் ஒளி தந்தது பெண்பால். ஆக குல்லமா அவா அ ஒளி தரும் போதெல்லாம், ஒளி தரும் போதெல்லாம் லஹும் அவர்களுக்கு, மஷௌ அவர்கள் நடக்கிறார்கள், ஃபீஹி அந்த ஒளியிலே நடக்கிறார்கள், மஷௌ ஃபீஹி அதிலே நடக்கிறார்கள், மஷௌ ஃபீஹி அதிலே நடக்கிறார்கள், மஷௌ ஃபீஹி மஷௌ அவர்கள் நடக்கிறார்கள். மஷா மஷௌ, மஷௌ என்பது கடந்த கால வினை சொல்லினுடைய தேர்ட் பர்சன் புளூரல், மஷௌ நடக்குகிறார்கள், மஷௌ ஃபீஹி அதிலே நடக்கிறார்கள், மஷௌ நடந்தார்கள், ஃபீஹி அதிலே நடந்தார்கள். இங்கே குல்லமாவோடு இணைகின்ற பொழுது நடக்கிறார்கள் என்று முலாரியுடைய நிகழ்கால வினை சொல்லினுடைய பொருளை நாம் கொடுக்கிறோம். வஇதா மேலும் போது, வஇதா மேலும் போது, அவ்வளம இருள் சூழும் போது, வைதா அவலம இன்னும் இருள் ஏற்படும் போது, அலைஹிம் அவர்கள் மீது இருள் ஏற்படும் போது, காமு நிற்கிறார்கள், காமு நின்று விடுகிறார்கள், ஒளி கொடுக்கும் போது நடக்கிறார்கள், அது இருள் ஏற்படுகின்ற பொழுது நின்று விடுகிறார்கள். வலவு ஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால், வலவு மேலும் ஆல், வலவு மேலும் ஆல் ஷா நாடினான் அல்லாஹு அல்லாஹ் நாடினான், வலவுஷா அல்லாஹ் மேலும் அல்லாஹ் நாடினால், வலவுஷா அல்லாஹ் மேலும் அல்லாஹ் நாடினால், ல திட்டமாக ஜஹப பி ஸம்இஹிம் அவர்களின் செவிப்புலனை போக்கிவிடுவான், ல ஜஹப திட்டமாக போக்கிவிடுவான், பி ஸம்இஹிம் அவர்களின் செவிப்புலன்,
பிசம்ஹிம் அவர்களின் செவிப்புலனை திட்டமாக அல்லாஹ் போக்கிவிடுவான். வா அபுசாரிஹிம் மேலும் அவர்களின் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயம் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் அனைத்தின் மீதும், இன்னல்லாஹ நிச்சயம் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் அனைத்தின் மீதும், ஒவ்வொரு பொருளின் மீதும், அனைத்து பொருள்களின் மீதும், அனைத்து விஷயத்தின் மீதும் கதீர் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். நிச்சயம் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். யகாதுல் பரக்கு யஹ்தஃபா புசாரஹும், சவால்கள் மிகவும் கடுமையானது. குறிப்பாக முனாஃபிக்குகளுக்கு மிக கஷ்டமான விஷயங்களை அவர்கள் உதரவே நினைக்கிறார்கள், அவர்கள் உதறித்தள்ள முனைகிறார்கள், அவர்களுக்கு கடுமையாக இருக்கும். தங்களுக்கு இலகுவாக இருக்கும் பட்சத்தில், தங்களின் விருப்பத்திற்கேற்ப இருக்கும் சமயத்திலும் இஸ்லாத்தினை கடைபிடிக்கிறார்கள். அதே நேரத்தில் சோதனையாகவோ சவாலாகவோ வருகிற பொழுது, அல்லது ஒரு தியாகம் செய்திட நேர்கிடுகின்ற பொழுது நிறுத்தி விடுகிறார்கள். இஸ்லாத்தில் இருந்தும் அவர்கள் தன்னை தங்களை விலக்கிக் கொள்கிறார்கள். வலவுஷா அல்லாஹூ, அல்லாஹ் நாடியிருந்தால் அபுசாரிகும் அவர்களை குருடர்களாக செவிடர்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். சத்தியத்தை அறிந்த பின்பும் அதனை விட்டுவிட்டதனால் அவர்களின் செவித்திறனையும் பார்வையையும் அல்லாஹ் போக்கியிருப்பான். ஆனால் அல்லாஹ் போக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நிச்சயம் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். அவர்களுக்கு அவர்களின் சந்தேகங்களையும் தீய ஆசைகளையும் சரி செய்து கொள்ள ஒரு வாய்ப்பினை வழங்கிடவே அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் அவர்களை விட்டு வைக்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை இப்பொழுது நாம் இந்த வசனத்திற்கான பொருளை பார்க்கலாம். எகாது நெருங்குகிறது, அல் பர்கு மின்னல், மின்னல் நெருங்குகிறது, யஹ்தஃபு பறிக்கிறது, மின்னல் பறிக்க நெருங்குகிறது. அபுசாரஹும் அவர்களின் பார்வைகளை, அபுசாரஹும் அவர்களின் பார்வைகளை. குல்லமா அல்லா அ, குல்லமா அல்லா அ ஒளி வெளிச்சம் தரும் போதெல்லாம், குல்லமா போதெல்லாம் அல்லா அ வெளிச்சம் தந்தது, லஹும் அவர்களுக்கு வெளிச்சம் தந்தது, மஷவ் நடக்கிறார்கள், ஃபீஹி அதில் நடக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மின்னல் வெளிச்சம் தரும்போதெல்லாம் அதிலே நடக்கிறார்கள். வ இதா அதுலம, மேலும் இருள் ஏற்படுகின்ற பொழுது, அலைஹிம் அவர்கள் மீது இருள் படும்போது, இருள் ஏற்பட்டால் காமோ நின்று விடுகிறார்கள், காமோ நின்று விடுகிறார்கள். வலௌ ஷா அ வ, மேலும் லவ் ஆல் ஷா அ நாடினான் அல்லாஹு, அல்லாஹ் மேலும் அல்லாஹு நாடினால், ல திட்டமாக, ஜஹப போக்கி விடுவான், பி சம்ஹிம் வலௌ ஷா அல்லாஹு ல ஜஹப பி சம்ஹிம் அவர்களின் செவியை புலனை போக்கி விடுவான். வ அபுசாரிஹிம் மேலும் அவர்களின் பார்வை புலன்களையும் அல்லாஹு போக்கி விடுவான். இன்னல்லாஹ நிச்சயம் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் அனைத்து பொருட்கள் மீதும், அனைத்து விஷயங்களின் மீதும், அலா மீது குல்லி அனைத்து, ஷை விஷயம் பொருள், கதீர் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். பேராற்றல் உள்ளவன், கதீர் பேராற்றல் உள்ளவன். அல்ஹம்துலில்லா, வானத்தில் உள்ள ஒரு மலை மேகத்தை போல அதிலே இருள்களும் இடியும் மின்னலும் இருக்கிறது. மரணத்திற்கு அஞ்சு இடியோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளிலே ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கிறான் என்றும், அந்த மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது, அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள், அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நின்று விடுகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் செவி புலனையும் போக்கிவிடுவான். நிச்சயம் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்ற பொருளை அல்லாஹ் இந்த வசனங்களிலே தருகிறான். ஹைர், இங்கே உதாரணமாக இந்த பாடத்தில் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்கின்ற பாடங்கள், முனாஃபிகீன்கள் தங்களுக்கு சிரமமாக கருதும் எதையும் விட்டுவிட முயல்வார்கள். இலகுவான அம்சங்களை மட்டுமே கடைபிடிப்பார்கள். அவர்கள் திருந்தி கொள்ள அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் வழங்குகிறான். இந்த அடிப்படையிலே நாம் இந்த வசனத்தை கொண்டு நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், சவால்களும் சிரமங்களும் இருந்த போதிலும் இஸ்லாத்தை பின்பற்ற எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எல்லா நிலைகளிலும், சிக்கல் சிரமங்களிலும் இஸ்லாத்தை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க உதவி செய். துன்பங்கள் சவால்கள் ஏற்படுகின்ற பொழுது இறை கட்டளையை நான் புறக்கணிக்கிறேனா அல்லது அவைகளை செய்கிறேனா என்று நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ், வாழ்வில் சோதனைகளின் போது நான் பொறுமையாக இருக்க முயற்சிப்பேன், அதற்கான உறுதிப்பாட்டினை நான் வளர்த்து கொள்வேன் என்று ஒரு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வசனங்களில் இருக்கின்ற அஸ்மா இஸ்முக்களை பார்க்கலாம். ஒன்றாவது அஸ்ஸமா, அஸ்ஸமா வானங்கள், அஸ்ஸமா வானம், அஸ்ஸமாவாத் வானங்கள், அஸ்ஸமா வானம்,
அஸ்ஸமாவாத் வானங்கள், சமா வானம், சமாவாத் வானங்கள். அடுத்து துல்மாத், துல்மாத் இது புளூரல், இருள்கள், அதனுடைய சிங்குலர் துல்மத், துல்மத்துன் இருள், துல்மாத் இருள்கள், துல்மத்துன் இருள், துல்மாத் இருள்கள், துல்மத்துன் துல்மாத். மூன்றாவது அசாபிய, அசாபிய விரல்கள், அதற்குரிய சிங்குலர் உஸ்பு, உஸ்பு விரல், அசாபிய விரல்கள், உஸ்பு விரல், அசாபிய விரல்கள், உஸ்பு அசாபிய, உஸ்பு அசாபிய. நான்காவதாக ஆதான், ஆதான் காதுகள், ஆதான் காதுகள், சிங்குலர் உதுன், உதுன் காது, உதுன் ஆதான், உதுன் ஆதான், உதுன் காது, ஆதான் காதுகள். அடுத்ததாக அஸ்ஸவாயிக், இடிகள், அஸ்ஸவாயிக் இடிகள், சாயிகத் இடி, அதற்குரிய சிங்குலர் சாயிகத் சவாயிக், சாயிகத் சவாயிக், சாயிகத் இடி, சவாயிக் இடிகள். அபுசார் பார்வைகள், பசர் பார்வை, அபுசார் பசர், பசர் சிங்குலர், அபுசார் பார்வைகள் சிங்குலர், பசர் பார்வை, அபுசார் பார்வைகள். அடுத்ததாக ஷை வஸ்து பொருள், அதனுடைய புளூரல் அஷ்யா, அதனுடைய புளூரல் அஷ்யா வஸ்துக்கள், ஷை அஷ்யா, ஷை அஷ்யா. அல்ஹம்துலில்லாஹ், இதிலே இருக்கக்கூடிய நாம் பலமான வினைச்சொல்லை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பார்த்ததை போல எஜாலூன அவர்கள் ஆக்குகிறார்கள், நிகழ்கால வினை சொல்லினுடைய எஜாலூனுடைய டிபிஐ எஜாலூன அவர்கள் ஆக்குகிறார்கள். இதனுடைய மாலி ஜஅல ஆக்கினான், எஜாலு ஆக்குகிறான், இஜால் ஆக்கு, ஜஅல எஜாலு இஜால், ஜஅல எஜாலு இஜால், ஜாயில் மஜ்ஊல் ஜஅல், ஜாயில் மஜ்ஊல் ஜஅல், ஜஅல எஜாலு இஜால், ஜாயில் மஜ்ஊல் ஜஅல். ஆக்குபவன், ஆக்கப்பட்டவன், ஆக்குதல். அடுத்த ஃபேலை பார்க்கலாம், ஹதர, ஹதர பயந்தான், ஹதர தவிர்ந்தான், அதாவது எச்சரிக்கையாக இருந்தான். ஹதர என்பது பயம், ஹதர் என்பது பயம். ஹதிர இதனுடைய அமைப்பு சமிய யஸ்மாவுடைய அமைப்பில் இருக்கிறது. ஹதிர யஹ்தரு இஹ்தர், ஹதிர யஹ்தரு இஹ்தர், ஹாதிர் மஹ்தூர் ஹதர், ஹதிர யஹ்தரு இஹ்தர், ஹாதிர் மஹ்தூர் ஹதர், பயம், பயப்படுபவன், பயப்படப்பட்டவன், ஹதர் பயம், பயப்படுதல். அடுத்ததாக யஃதஃபு பறிக்கிறது, ஹதிஃப யஃதஃபு யஃதஃப், ஹதிஃப யஃதஃபு யஃதஃப், ஹாதிஃப் மஹ்தூஃப் ஹத்ஃப், ஹாதிஃப் மஹ்தூஃப் ஹத்ஃப், ஹதிஃப யஃதஃபு யஃதஃப், ஹாதிஃப் மஹ்தூஃப் ஹத்ஃப். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ذهب, ذهب يذهب يذهب, ذهب يذهب يذهب, ذاهب داش ذهاب, ذاهب داش ذهاب, ذهب يذهب يذهب, ذاهب داش ذهاب. செல்லுதல், செல்லுதல், அதிலே ஜர்ருடைய எழுத்துக்கள் வருகின்ற பொழுது ذهب بسمعهم வரும்போது செலுத்தினான், செல்ல வைத்தான். ஹைர், அடுத்ததாக நாம் இப்பொழுது வீக் லெட்டர் வெர்ப் பலகீனமான வினைச்சொல்லை பார்க்கலாம். மவுத், மவுத் மரணம், மாத யமூத்து முத், மாத யமூத்து முத், மாத யமூத்து முத், மையித் டேஷ் மவுத், மையித் டேஷ் மவுத், மாத யமூத்து முத், மையித் டேஷ் மவுத். இரண்டாவது வெர்பை பார்க்கலாம், மஷௌ, மஷௌ நடந்தார்கள், மஷா யம்ஷி இம்ஷி, மஷா யம்ஷி இம்ஷி, மாஷின் டேஷ் மஷி, மாஷின் டேஷ் மஷி, மஷா யம்ஷி இம்ஷி, மாஷின் டேஷ் மஷி, நடத்தல். அடுத்ததாக காம, காமு நடந்தார்கள், காம யகூமு قم, قام يقوم قم, قائم داش قيام, قائم داش قيام, قام يقوم قم, قائم داش
கயாம் நிறுத்தல், கயாம் நிறுத்தல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான் அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனதம் செய்ய. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக்க வநதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ் லீ ஸத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி இரண்டு பக்கம் மூன்று இலக்கண பிரிவு சுட்டிக்காட்டி பி. இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சுமார் 69 தடவைகள் இடம்பெறுகின்ற வன்ன என்கின்ற வெர்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் பலமான வினைச்சொல்லை படித்தோம். அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு வாக்கியங்களையும் நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம். அந்த வாக்கியங்களை நினைவுபடுத்துவோம், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். நசர, இல்லை என்றால் அடி கிடைக்கும். தரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள். சமிய, ஆகிய இந்த நான்கு அமைப்புகள் மூலமாகத்தான் எல்லா பலமான வினைச்சொல்லும் அந்த அமைப்பிலேதான் உருவாகும் என்பதை நாம் படித்தோம். இப்பொழுது பலகீனமான வினைச்சொல்லை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான வாக்கியங்களையும் நாம் அமைத்திருக்கிறோம். அல்லாஹு கொடுப்பான், இது அவனது வாக்குறுதி. வஹப, வஅத, வன் உண்மையை கூறினான், அதிகப்படுத்தியும் தருவான். கால, ஜாத, எனவே அவனிடம் துஆ செய்யுங்கள் நேர்வழிக்காக. தஅ, ஹதா ஆகிய வெர்புகளை நாம் படித்தோம். இப்பொழுது நாம் படிக்க இருப்பது வீக் லெட்டர் வெர்பினுடைய வகையில் இன்னொரு வகையான. ஏற்கனவே நாம் வீக் லெட்டர் என்பது வாவ், யா, அலிஃப், இது ஒன்றை ஒன்று மாறி வரும், இல்லை என்றால் ஹம்சாவாகவும் இவைகள் மாறலாம் என்பதிலே நாம் படித்தோம். அமரா, யஅமுரு, ஹம்சாவுடைய ஃபெயிலரையும் படித்தோம். இதனுடைய அமைப்பில் இன்னொன்று, இரண்டு எழுத்துக்கள், ஒரே மாதிரியான இரு எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற வினைச்சொல், இதற்கு வலுவான தஷ்தீத், ஷத்து பெற்ற வினைச்சொல் என்று சொல்லப்படும். இந்த வினைச்சொல் அட்டவணை ஃபாலவை போன்றே இருக்கும் சில மாற்றங்களோடு. உதாரணமாக என்ற இரண்டு நூன்களையும் இணைத்து வன்ன என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போல வல்ல, இரண்டு லாமையும் இணைத்து வல்ல. இந்த அமைப்பும் வீக் லெட்டர் வெர்பினுடைய ஒரு வகையாக இருக்கிறது. காரணம், இவைகளை செவிடர்களிடத்தில் அழுத்தமாக சொல்வதை போன்ற ஒரு அழுத்தம் இந்த வெர்புகளிலே இருப்பதனால் இவைகளையும் வீக் லெட்டர் வெர்பாகவே பயன்படுத்தப்படுகிறது. வன்ன, வல்ல என்று அழுத்தமாக சொல்வதை போல. ஹயர், வன்ன குர்ஆனில் 69 தடவைகள் வருகின்ற வன்ன என்ற இந்த ஃபேலுக்குண்டான பொருள், அவன் எண்ணினான், அவன் கருதினான், அவன் யூகித்தான், அவன் நம்பினான் போன்ற உளம் சார்ந்த பொருளை தரக்கூடிய வெர்பாக இருக்கிறது. வன்ன, அவன் எண்ணினான், ஒரே மாதிரியான எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற வெர்பு வினைச்சொல். வன்ன, வன்னு, வன்ன எண்ணினான், வன்னு எண்ணினார்கள். வனந்த, அங்கே இரண்டு சுக்குன்கள் ஒன்றிணையாது என்பதனால் ஒரு எழுத்தை பிரித்து அதற்கு முதல் எழுத்திற்கு ஜபர் செய்து வனந்த என்று நாம் படிக்கிறோம். வன்ன, வன்னு, வன்த என்று சொல்ல முடியாது. அரபு அகராதியில் இது போன்ற நிலை இல்லை. இரண்டு எழுத்துக்கள் சுக்குன் பெற்று அடுத்தெழுத்து வருகின்ற நிலைப்பாடு அரபியில் இல்லை என்பதனால் முந்தைய எழுத்திற்கு ஃபத்ஹா செய்து வனந்த என்று படிக்க வேண்டும். வன்த என்பதற்கு பதிலாக வனந்த. எனவே வன்ன என்பது மாவியின் சாவியாக இருக்கும். வன்ன எண்ணினான், வன்னோ எண்ணினார்கள். வன்ன, வன்னோ, வன்ன, வன்னோ, வனந்த நீ எண்ணினாய், வனந்த நீ எண்ணினாய், வனந்து நான் எண்ணினேன், வனந்த, வனந்து, வனந்தும் நீங்கள் எண்ணினீர்கள், வனன்னா நாங்கள் எண்ணினோம், வனந்தும், வனன்னா, வன்ன, வன்னோ, வன்ன, வன்னோ, வனந்த, வனந்து, வனந்த, வனந்து, வனந்தும், வனன்னா, வனந்தும், வனன்னா, நாங்கள் எண்ணினோம். ஹை, அரபு பேச்சு வழக்கிலே வன்னவை கொண்டு எப்படி வாக்கியங்களை அமைப்பது என்பதை பார்க்கலாம். ஹல் வன்ன,
எப்பொழுதும் நல்ல சிந்தனையை எண்ணினானா என்ற வினாவோடு அதற்கு பதிலாக ஆம் என்ற பதிலை இணைத்து இங்கே பதில் சொல்ல வேண்டும். ஹல் வன்ன, அவன் எண்ணினானா? நாம் வன்ன, ஆம் எண்ணினான். ஹல் வன்னு, அவர்கள் எண்ணினார்களா? நாம் வன்னோ, ஆம் எண்ணினார்கள். ஹல் வனந்த, நீ எண்ணினாயா? நாம் வனந்து, ஆம் நான் எண்ணினேன். ஹல் வனந்தும், நீங்கள் எண்ணினீர்களா? நாம் வனன்னா, ஆம் நாங்கள் எண்ணினோம். வனந்த, வனந்து, வனந்தும், வனன்னா. பதில் த, து, த, து, தும், நா. அ, உ, வன்ன, வன்னு, வன்ன, வன்னு. ஹல் வன்ன, நாம் வன்ன. ஹல் வன்னு, நாம் வன்னு. ஹல் வனந்த, நாம் வனந்து. ஹல் வனந்தும், நாம் வனன்னா. ஹல் வனந்தும், நாம் வனன்னா. அல்ஹம்துலில்லா. இந்த பேச்சு வழக்கிலே ஒரு ஆப்ஜெக்டை இணைத்து நாம் எப்படி வாக்கியம் அமைப்பது என்பதை பார்க்கலாம். ஹல் வன்ன ஹைரன், அவன் நலவை எண்ணினானா? ஹல் வன்ன ஹைரன், நாம் வன்ன ஹைரன், ஆம் அவன் நலவை எண்ணினான். ஹல் வன்ன ஹைரன், நாம் வன்ன ஹைரன். ஹல் வன்னு ஹைரன், அவர்கள் நலவை எண்ணினார்களா? நாம் வன்னு ஹைரன், ஆம் அவர்கள் நலவை எண்ணினார்கள். ஹல் வனந்த ஹைரன், நாம் வனந்து ஹைரன், ஆம் நான் நலவை எண்ணினேன். ஹல் வனந்த ஹைரன், நீ நலவை எண்ணினாயா? நாம் வனந்து ஹைரன், ஆம் நான் நலவை எண்ணினேன். ஹல் வனந்தும் ஹைரன், நீங்கள் நலவை எண்ணினீர்களா? நாம் வனன்னா ஹைரன், வனன்னா என்று சொல்ல வேண்டும், வனந்து என்று சொல்லிவிடக் கூடாது. ஹல் வனந்தும் ஹைரன், நீங்கள் நலவை எண்ணினீர்களா? நாம் வனன்னா ஹைரன், ஆம் நாங்கள் நலவை எண்ணினோம். அல்ஹம்துலில்லா. இப்பொழுது முலாரியை எப்படி அமைப்பது? ஃபதஹ யஃப்தஹு என்ற அமைப்பில் வன்ன யஸன்னுவா அல்லது நஸாரா யன்சுரு என்ற அமைப்பில் வன்ன யஸுன்னுவா அல்லது தரப யஸ்ரிபு உடைய அமைப்பில் வன்ன யஸின்னுவா. சமிஅ என்பது வராது, ஏனென்றால் வனின அல்ல வனன தான். எனவே சமிஅ என்ற அமைப்பில் இது வராது என்பதனால் அதை தவிர மிச்ச மூன்று அமைப்புகளில் ஏதாவது ஒன்று வன்ன யஸுன்னு யஸன்னு யஸின்னு. இதுல யஸுன்னு என்று சொல்வது இலகுவாக எளிதாக நாக்குக்கு வருகிறது என்ற காரணத்தினால் யஸுன்னு என்பது முலாரியின் சாபியாகும். யஸுன்னு யஸுன்னுன யஸுன்னு யஸுன்னுன யஸுன்னு யஸுன்னுன தஸுன்னு அஸுன்னு தஸுன்னுன நஸுன்னு ய ய த அ த ந. யஸுன்னு அவன் எண்ணுகிறான், யஸுன்னுன அவர்கள் எண்ணுகிறார்கள், தஸுன்னு நீ எண்ணுகிறாய், அஸுன்னு நான் எண்ணுகிறேன், தஸுன்னுன நீங்கள் எண்ணுகிறீர்கள், நஸுன்னு நான் எண்ணுகிறேன். யஸுன்னு யஸுன்னுன யஸுன்னு யஸுன்னுன தஸுன்னு அஸுன்னு தஸுன்னு அஸுன்னு தஸுன்னுன நஸுன்னு தஸுன்னுன நஸுன்னு. மாஷாஅல்லாஹ். இப்பொழுது நாம் முலாரியான ஃபைலை வைத்து அரபி வழக்கு சொல்லின் வாக்கியத்தை எப்படி உருவாக்குவது பார்க்கலாம். ஹல் யஸுன்னு, அவன் எண்ணுகிறானா? ஹல் யஸுன்னு, அவன் எண்ணுகிறானா? நாம் யஸுன்னு, ஆம் அவன் எண்ணுகிறான். நாம் யஸுன்னு, ஆம் எண்ணுகிறான். ஹல் யஸுன்னுன, அவர்கள் எண்ணுகிறார்களா? ஹல் யஸுன்னுன, அவர்கள் எண்ணுகிறார்களா? நாம் யஸுன்னுன, ஆம் எண்ணுகிறார்கள். நாம் யஸுன்னுன, ஆம் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஹல் தஸுன்னு, நீ எண்ணுகிறாயா? ஹல் தஸுன்னு, நீ எண்ணுகிறாயா? நாம் அஸுன்னு, தா என்று வருகின்ற பொழுது ஆ என்பது பதிலாக வர வேண்டும். நாம் அஸுன்னு, ஆம் நான் எண்ணுகிறேன். ஹல் தஸுன்னுன, நீங்கள் எண்ணுகிறீர்களா? நாம் நஸுன்னு, ஆம் நாங்கள் எண்ணுகிறோம். ஹல் யஸுன்னு, நாம் யஸுன்னு. ஹல் யஸுன்னுன, நாம் யஸுன்னுன. ஹல் தஸுன்னு, நாம் அஸுன்னு. ஹல் தஸுன்னுன, நாம் நஸுன்னு. மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் அம்ரு ஃபைலை எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். யஸுன்னுவிலிருந்து அதனுடைய முலாரியினுடைய எழுத்தை முதலாவதாக போக்க வேண்டும், கடைசிக்கு சுக்குன் செய்ய வேண்டும்,
அடுத்ததாக முலாரியின் எழுத்தாகிய யாவை போக்க வேண்டும். போக்கியதற்கு பிறகு இரண்டு எழுத்துக்கள் சுக்குன் பெற்ற அடுத்தடுத்து நிகழாது என்பது அரபியினுடைய அகராதியில் இல்லை என்பதனால் அதற்கு கசரா அல்லது ஃபத்தஹா அல்லது லம்மா ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். இந்த இடத்தில் மற்றவைகளை கொண்டு குழம்பி விடக்கூடாது என்பதற்காக என்று ஃபத்ஹு செய்து படிக்க வேண்டும். நீ எண்ணு, நீ எண்ணு, எண்ணு, எண்ணுங்கள், லா தஸுன்ன எண்ணாதே, லா தஸுன்னு எண்ணாதீர்கள், ஸுன்ன ஸுன்னு லா தஸுன்ன லா தஸுன்னு. அரபு பேச்சு வழக்கிலே அம்ரு ஃபைலை இணைத்து பார்க்கலாம். ஸுன்ன அஸுன்னு எண்ணு நான் எண்ணுகிறேன், ஸுன்ன எண்ணு, அஸுன்னு நான் எண்ணுகிறேன், ஸுன்னு எண்ணுங்கள், நஸுன்னு நாங்கள் எண்ணுகிறோம், ஸுன்னு எண்ணுங்கள், நஸுன்னு நாங்கள் எண்ணுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் ஃபாயில் மஃஊல் ஃபைல் எப்படி எடுப்பது என்பதை பார்க்கலாம். ظன்ன யஸுன்னு ஸுன்ன வான். இது ஃபாயிலுன் ஃபாயிலன் ஃபாயிலின் ஏதாவது ஒன்றை நாம் இங்கே செய்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் பொதுவாக வான் அது மற்ற வெர்புகளோடோ அல்லது வேற வாக்கியங்களோடு இணைந்து வருகின்ற பொழுது ظன்னன் ظன்னுன் ظன்னின் என்று வரும். எனவே பொதுவாக நாம் ظன் எண்ணுபவன், மஸ்னூன் எண்ணப்பட்டவன், ظன் எண்ணுதல், ظன் மஸ்னூன் ظன், ظன் மஸ்னூன் ظன், எண்ணுபவன் எண்ணப்பட்டவன் எண்ணுதல், ظன் எண்ணுபவன் மஸ்னூன் எண்ணப்பட்டவன் ظன் எண்ணுதல். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் மாலி முலாரி அம்ரு மற்றும் கடந்த கால வினைச்சொல், நிகழ்கால வருங்கால வினைச்சொல், ஆர்டர் ஃபார்ம் அதாவது ஏவல் வினைச்சொல் மற்றும் ஃபாயில் மஃஊல் ஃபைல் ஆகியவைகளை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது கடந்த கால வினைச்சொல் ஆண்பாலுக்கு நிகரான பெண்பாலினுடைய வார்த்தை ஹுவ ظன்ன ஹிய ظன்னத், ஹுவ ظன்ன ஹிய ظன்னத், அவள் எண்ணினால், ஹுவ ظன்ன ஹிய ظன்னத், ஹுவ ظன்ன ஹிய ظன்னத், ஹுவ யஸுன்னு ஹிய தஸுன்னு, அவள் எண்ணுகிறாள், ஹுவ யஸுன்னு அவன் எண்ணுகிறான், ஹிய தஸுன்னு அவள் எண்ணுகிறாள், யஸுன்னு தஸுன்னு ظன்ன ظன்னத். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் முழுமையாக இந்த அட்டவணையை பார்க்கலாம். ظன்ன ظன்னு ظனந்த ظனந்து ظனந்தும் ظனன்னா, யஸுன்னு யஸுன்னூன, தஸுன்னு அஸுன்னு தஸுன்னூன, நஸுன்னு ظன்ன ظன்னு, லா தஸுன்ன லா தஸுன்னு, ظன் மஸ்னூன் ظன். மாஷா அல்லாஹ். ظன்ன ظன்னு ظனந்த ظனந்து ظனந்தும் ظனன்னா, யஸுன்னு யஸுன்னூன, தஸுன்னு அஸுன்னு தஸுன்னூன, நஸுன்னு ظன்ன ظன்னு, லா தஸுன்ன லா தஸுன்னு, ظன் மஸ்னூன் ظன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் குறுவடிவ அட்டவணையை பார்க்கலாம். ظன்ன யஸுன்னு ظன்ன, ظன்ன எண்ணினான், யஸுன்னு எண்ணுகிறான், ظன்ன எண்ணு, ظன் எண்ணுபவன், மஸ்னூன் எண்ணப்பட்டவன், ظன் எண்ணுதல், ظன் மஸ்னூன் ظன், ظன்ன யஸுன்னு ظன்ன, ظன் மஸ்னூன் ظன். ظன்னுடைய பெண்பால் ظன்னத், யஸுன்னுடைய பெண்பால் தஸுன்னு, ظன் மஸ்னூன் ظன் ஆகியவைகளை நாம் ஏற்கனவே படித்த அமைப்புகளிலே நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத விளங்க சிந்திக்க செயல்படுத்த பரப்ப மனனம் செய்ய. சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.